கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிப்பது தொடர்பாக திருமங்கலம் டிஎஸ்பி தலைமையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதையடுத்து வரும் 30ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்த போராட்டக் குழுவினர் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. நிச்சயமாக, கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழுவிடம் திருமங்கலம் டிஎஸ்பி அருள் தலைமையில் இன்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் வருகிற 30ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்துவது உறுதி என ஒருங்கிணைப்பு குழுவினர் முடிவெடுத்துள்ளனர். திருமங்கலம் நகராட்சி எல்லைக்குள் செயல்பட்டு வரும் கப்பலூர் சுங்கச்சாவடியில் கடந்த ஜூலை 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் 1000-க்கும் மேற்பட்டோர் கப்பலூர் சுங்கச்சாவடியில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அமைச்சர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிலும் முடிவுகள் எட்டப்படாத நிலையில் வருகிற 30ஆம் தேதி திருமங்கலம் பகுதியில் முழு கடையடைப்பு மற்றும் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக டோல்கேட் எதிர்ப்பு குழுவினர் அறிவித்திருந்தனர். இந்த விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.